ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ஒரு 5 நிமிடத்தை செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ வாங்க இந்த லஞ்ச் ரெசிபி எப்படி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 சின்ன துண்டு இஞ்சி, இதில் 1/6 பூண்டு பல் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியுடைய அடி வேர்பகுதியை மட்டும் நீக்கிட்டு காம்போடு நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ கடாயை சூடுபடுத்தி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இதில் 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க, கலர் மாறினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதுகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. 1 30 செகண்ட் மட்டும் கலந்து கொடுத்துங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதில் இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ரைஸில் உப்பு சேர்க்கலங்க, இப்போ தாங்க நான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம உதிரி ஊற்றி நல்லா வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதுவே நீங்கள் பாசுமதி ரைஸில் கூட செய்யலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொத்தமல்லி சாதம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதம் வடிக்கிற டைம் மட்டும்தாங்க, மற்றபடி இந்த சாதம் கிண்டுறதுக்கு 1-5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் பரிமாறிடலாங்க. ரொம்ப குயிக்காக குழந்தைங்களுக்கு இது போல் லஞ்சு ஈஸியாக செஞ்சு கொடுங்க. அதோட ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொத்தமல்லியே ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க நம்ம குழம்பெல்லாம் சேர்த்திங்கன்னா. இது போல் ஹெல்த்தியாக ரைஸில் சேர்த்து கிண்டி கொடுத்துருங்க. ஒன்று கூட ஒரு பருக்கு சாதம் கூட ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. நீங்களும் இந்த கொத்தமல்லி ரைஸை செய்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இதுக்கு சைடிஷாக வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை சிப்ஸு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்து பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.